వేదాంతలక్ష్మణీంద్రకృపాత్మబోధం తత్పాదయుగ్మసరసేరుగభృంగరాజం తయ్యంతయుగ్మకృతభూరిపరిశ్రమం తం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే. శ్రీమద్వేదాంతరామానుజమణికరుణారబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమచ్చీవాదయోగీశ్వరగురుపదయో అర్పితస్వస్వభారం శ్రీమచ్చీరంగనాథాయమును కృపయా ప్రాప్తమోక్షాశ్రమం తం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమ్మ పరం సంశ్చయే దేశికేంద్రం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది దిశంతు మే దేవ సదా త్వదీయాదయాతరంగానుచరా కటాక్షా శ్రోత్రేషు పుంసామృతం క్షరంతీం సరస్వతీం సంశ్రుతకామధేను త్వత్ప్రేషమణయోర్వృతాయమానాం తుల్యాం త్వదీయమణినూపుర సుంచితానాం బోధే త్వమేవ జనని త్వదవిట్టవార్హాం వాచం ప్రసన్న మధురాం మమ సంవిదేహీ. నీళాతుంగస్తనగిరిదటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పరాత్యం స్వం శ్రుతి శతశిరస్థితం అధ్యాపయంతీ. సోచిట్టాయాం శ్రగిరిగళితం వ్యాబలాకృత్య పుంక్తే గోదాతస్యై నమైదమిదం భూయయే వాస్తు భూయః అన్నవయర్ పుదువయాండాళరంగర్కు పన్ను తిరుప్పావై పల్పదియం ఇనిజయాల్ పాడి కొడుత్తాళ్ నర్పామాలై పూమాదై చూడి కొడుత్తాళై చొల్లూ చుడి కొడుత్త చుడక్కొడియే తొల్పావై పాడి అరుళవల్ల పల్வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கற்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் போதாம் அனன்ய சரண சரணம் ప్రపద్యే. అంతర్జ్యోతిమీయమినాం అంజనం యోగదృష్టే చింతారత్నం సులభమిగన సిద్ధిమోక్షానురూపం దీనానాథవ్యసన సమనం దైవతం దైవతానాం దివ్యం చక్షుశ్రుతి పరిషతాం దృశ్యతే రంగమధ్యే. వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం అసాధ్య సాధక స్వామిన్ని అసాధ్యం తవ కిం వద రామదూత కృపా సింధో మత్కార్యం సాధయ ప్రభో. கீசி கீசி என்று எங்கும் மானைச்சாத்தன் கலந்து வேஷன வேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பண்ணீம் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் போஷமொடுத்த தைரரவன் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய். இன்றைய தினம் ஆண்டாளருடைய சங்கத்தமிழ் மாலையில ஏழாவது ஒரு ரத்திரம் கீசி கீசி என்றதான அந்த பாசுரத்தினுடைய அனுபவம் நமக்கு பிராப்தமாறுது. இன்னைக்கு விசேஷமான அமைப்பும் இன்னைக்கு ஆண்டாளுடைய நட்சத்திரம் சேர்ந்து அமையிறது. சிவில்லி புத்திர பார்த்தோம்னா ஒவ்வொரு மாசமும் அந்த பூர நட்சத்திரத்தை பூரம்னு சொல்ல மாட்டா, திருப்பூரம் தான் சொல்லுவா. ஆண்டாள் அவதரித்த அந்த மண்டபத்துக்கு திருப்பூர மண்டபம் தான். ஆடி மாசம் திருவாடிப்பூரம், மற்ற மாசங்கள்லாம் திருப்பூரம், அப்படி சேர்ந்து அமைகின்றதான ஒரு தருணம் இன்னைக்கு அழகா. இந்த பாசுரத்திலே எழுப்பப்படியன்னா மற்ற ஆழ்வார்கள்லாம் பெருமாளுக்கு பள்ளி உணர்த்தல், அதாவது சுப்பிரபாதம் பாடினா
ஆண்டாள் இங்க பாகவத சுப்பிரபாதம்னா நம்ம பெரியவர்கள் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரையில் இது பாகவத சுப்பிரபாதம். பாகவத சுப்பிரபாதம்னா ஒவ்வொரு தோழியும் பாகவதை தான் கிருஷ்ணானுபவத்திற்காக எழுப்பப்படுகின்றவள். அதில் இந்த 7வது பாசுரத்தினாரே எழுப்பப்படுகின்றதால் எப்படி எப்படிப்பட்டவள்னா, ஏற்கனவே பகவத அனுபவத்தை தெரியும், இருந்தாலும் அதை மறந்து இருக்கக்கூடியவள், அதை உணர்த்தி அவள் எழுப்புவதாக அதனுடைய அவதாரிக்கிய சென்ற புண்ணியாசிலே பார்த்தோம். வெளியில் இருக்கிறவளை பார்த்து உள்ள உறங்கு உள் கேட்கிறா, பொழுது விடிஞ்சாச்சான், பொழுது விடிந்ததினாலே நாங்கள் எழுந்து வந்திருக்கோம், பொழுது விடிஞ்சாச்சுமான் வெளியில் இருப்பவர்கள் பதில். அதுக்கு உள்ளே இருப்பவள் கேட்கிறாள், பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம்? அதற்கு பதிலாக அமைவது இங்க முதல்ல முதல் அடையாளம் என்ன சொல்றா, கீச்சு கீச்சு என்று கீச்சு கீச்சு சத்தம் போடுறதுன்னு சொல்லுவோம் நாம. கீச்சு கீச்சு என்று இந்த பக்ஷியினுடைய சப்தம், அது என்ன பண்றதுன்னா, ஆனைச்சாத்தன் பேசின பேச்சிரவம் கேட்டலையோ. ஆனைச்சாத்தன்கிற பக்ஷி, அதுக்கு பரத்வாஜ் பக்ஷின்னு பேரு, வரியன் குருவின்னு பேரு. அது என்ன பண்றது, சப்திக்கிறது. பக்ஷி சப்திக்கிற சப்தம் கேட்டா பொழுது விடியது உனக்கு புரியலையா, அடையாளம் கேட்கிறியா, எழுந்திருமான்னா வெளியில் இருப்பவர்கள். அதற்கு அவ சொல்றா, உள்ளப்படுத்தவள், ஏதோ ஒரு பக்ஷி எடுத்து வர வழியில பிடிச்சு மடியில கட்டிட்டு வந்து என் வீட்டு வாசல்ல வந்து இதை கத்த வச்சுட்டு பொழுது விடிஞ்சதுன்னு சொல்றாங்களே, ஒரு பக்ஷி அது கத்தினால் அடையாளமாகுமான். அதான் பதம் கவனிக்கணும். கீசி கீசி என்று ஆனைச்சாத்தன் முதல்ல, கீசி கீசி என்று எங்கும் ஆனைச்சாத்தன், ஒரு இடத்துல இல்லம்மா, எங்கும் எல்லா இடத்துலயும் இந்த பாரத்வாஜ பக்ஷி ஆனச்சாத்தன்கிறதா அந்த பக்ஷி சப்திக்கிறதே கால விழுதலையா. உடனே உள்ள படுத்து நிற்கிறவ சொல்றா, உங்களுக்கு நீ பாதி நேரத்தில் எழுந்து வந்துட்டு பொழுது விழிஞ்சிடு, இதை அடையாளமா சொல்றகளே, எனக்கு என்ன தோன்றது தெரியுமா, இந்த பக்ஷி இருந்தா பக்ஷிகள்லாம் வெளியில இறை தேட போயிட்டு விட்டு காலம்பரம் போயிட்டு பாதி ராத்திரி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கு, கூட்டுக்கு திரும்பி வருகின்ற வேலையிலே அந்த ஆரவாரத்தோடு வீட்டுக்கு வரமேங்க ஆரவாரத்தோட சப்திச்சுண்டு வருது, அதை வச்சுண்டு நீ பொழுது விடிஞ்சிருத்தா சொல்றகளே அப்படின்னு. அதுக்குதான் உடனே இந்த பதம் பார்க்கணும், இங்க கீசி கீசி என்று ஆனை சாத்தன் பேசின பேச்சிரவன் கேட்டலையோ, கீசி கீசி என்று எங்கும் ஆனைச்சாத்தன் பேசின பேச்சிரவன் கேட்டலையோ. இங்க பதில் என்ன, கீசி கீசி என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சிரவன் கேட்டலையோ. அதாவது என்ன அர்த்தம்னா, இது இரவெல்லாம் கலந்திருந்து விட்டு வெளியில் புறப்படுகின்றது. அதாவது நீ என்ன சொல்ற, பாதி ராத்திரி இப்பதான் கூட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கு, இறை தேடி விட்டு அது சப்தங்கிற, இல்ல அந்த சப்தம் இல்ல, இது ராத்திரி எல்லாம் தன்னுடைய குடும்பத்தினரோடு இருந்து கலந்து இருந்து விட்டு பொழுது விடுந்து இறை தேடுவதற்கு கிளம்புகின்றது, அவர்களை விட்டு பிரிய வேண்டியிருக்கின்றதே என்ற இந்த பிரிவாற்றமையோடு பிரிவாற்றாமையோடு சொல்லக்கூடியதான அந்த குரல். இந்த பக்ஷிக்கு வித்தியாசம் தெரிய வேண்டாமா, ஏன்னா ராத்திரி திரும்பி வரிச்சே வர்றது சந்தோஷமான ஆரவாரமா இருக்கும், காலம்பரம் பிரிஞ்சு போகின்ற பொழுது சப்தம் டிஃபரெண்டா இருக்கும், ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிய வேண்டாமா. அதுக்குத்தான் அதுல விசேஷமாக 6000 வியாக்கியானத்தை சொல்றான், இரவெல்லாம் கலந்து மரக்கலம் ஏறுபவன் மீண்டு வருமளவும் ஜீவன் வயிற்று கொண்டு போமா போலே பகல் 30 நாழிகைக்கும் விளை நீர் அழைத்துக் கொண்டு பிரிவு வருகிறது என்னும் தளர்த்தி தோன்ற பேசுகிற பேச்சு அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம்னா, மரக்கலம் ஏறுபவன், இப்ப நம்ம நாளெல்லாம் ஷிப்பில் வாங்கிக்கு போறதுலாம் அதை இப்ப நம்ம நினைச்சு பார்த்தோம்னா புரியாது, பழைய காலம்லாம் கப்பலில் போறதெல்லாம் போயிட்டு வருதுனா போயிட்டு வருதுன்னா மரக்கலம் ஏறுபவன் திரும்பி வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும், ஒரு தடவை வந்துட்டு ஏதோ ஷோர் லீவில் வரான்னு வச்சுருவாங்க, வந்து கொஞ்ச நாள் ஃபேமிலியோடு இருந்துட்டு மறுபடியும் திரும்பி போகிறான் டியூட்டிக்கு, போகின்ற பொழுது விடைபெற்று கொண்டு செல்கின்ற பொழுது
மறுபடியும் இத்தனை மாதம் ஆகின்றதோ, எப்பொழுது பார்க்கப் போகின்றோமோ என்றதான ஒரு வருத்தம், ஒரு கவலை, அதனால் ஏற்கக்கூடியதான ஒரு தாபம். அதோடு விடைபெற்றுக் கொண்டு செல்கின்ற பொழுது அவர்கள் பேசுகின்ற பேச்சு வார்த்தை எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்க இந்த பட்சிகள் ராத்திரியெல்லாம் கலந்து இருந்து விட்டு திரும்பி வெளியே காலம்புறை நாம் போறோம். 30 நாள் பகல் பூரா இறை தேட வயிற்றில இருக்க போறோம், இவாளை விட்டு பிரிச்சு இருக்க போறமே என்றதான கவலையோடு அந்த சப்தம் அது வித்தியாசம் தெரியலையான். ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதையை பிரிஞ்சு இருக்கின்றான் எம்பெருமான். அப்ப அங்க வர்ணிக்கிறார் வால்மீகி, நிஸ்வதம் சக்கரவாகாம் நிசம்ய சகசாரிணாம் புண்டரீக விஷாலாட்சி கதமேகா பவிஷ்யதி. அதாவது ஜோடியா சேர்ந்து இருக்கக்கூடிய சக்கரவாக பட்சிகள் அது சப்தத்தை கேட்டு, ரெண்டும் அந்த சந்தோஷமா இருக்கிற சப்தத்தை கேட்டு பெருமூச்சு விட்டு கொண்டு ராமன் சொல்றாரா, அதாவது தாமரை கடங்கண்ணியான சீதை என்னை பிரிஞ்சு இப்ப என்ன பாடுபடுவாளோ. ஏன்னா இது தம்பதிகள் மனுஷாளுக்கு மாத்திரமில்லை பட்சிகளுக்கு உண்டு. அதனால கீசி கீசி என்று பட்சி கலந்து பேசுற பேச்சுறன்னு கேட்டால் கடுக கிட்டன் பக்கம் போய் இருக்க வேண்டாமோ அப்படின்னு இது கூட தெரியவில்லையே பேய் பண்ணு. சத்தத்து வித்தியாசம் தெரிய வேண்டாமா, நல்ல ரசிகா இருந்தா இப்படி புரியாமல் இருப்பாளா அப்படின்னா, இவள் பேய் பண்ணு அப்படின்னு கூப்பிட்டதுக்கு மற்றொரு காரணம், உள்ள இருக்கிறவன் நினைச்சாலாம் மாளிகையில ஏத்தாளிகள் வம்சாவளி சொல்லி கேட்டு எழுந்திருக்கின்றவர்கள் பக்ஷிகள் சப்தம் கேட்டு எழுந்திருப்பது. அதுக்காக உடனே அவளை பேய் பண்ணே சொன்னதற்கு என்ன காரணம், பகவத் சம்ஸ்லேஷம் பாகவத சம்ஸ்லேஷம் பர்யந்தம் என்று அறிய வேண்டாமா. அதுக்கு அவ உள்ள இருக்கிற சொன்னா, பொழுது விடியாத போது விடைஞ்சதா சொல்லி எழுப்புற நீங்க என்ன பேய் பண், போன பாட்டிலே தான் பட்சிகள் சப்தம் புள்ளும் சிலம்பரங்க சொல்லியாச்சு, மறுபடியும் பட்சி அடையாளத்தை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா போன பாட்டிலே பட்சிகள் சப்தத்துக்கு தான் பதில் சொல்லி வச்சோம், அந்த தோழி சொல்லிவிட்டா. உங்க ஊர் இருக்கிற பட்சி எல்லாம் அகோராத்திரம் அது பாடிட்டு இருக்கும் பேசிட்டு இருக்கும், அதை அடையாளம் இல்லைன்னு. அதனால வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லும் கோள்னா உள்ள இருக்கிறவ. அதுக்கு பதில் சொல்றா, தயிர் கிடைக்கிற ஓசை விடிவுக்கு அடையாளம் இல்லையா, இது கேட்கறது பாருங்க. ஏன்னா ஆயர்பாடியிலே பொழுது விடியத்திற்குள்ளேயே தயிர் கிடைஞ்சிருவாளாம். ஏன்னா பொழுது விடிஞ்சு கிடைஞ்சா குழந்தைகள் வெண்ணெய் கேட்கும், இன்னொன்று வெண்ணெய் உருகிப்படும். சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா அது வெண்ணெய் எடுக்க வராது, வெண்ணெய் உருகிப்படும். அதனால அவெல்லாம் கிளம்புற விடிய கிளம்புற பொழுது விடியறதுக்கு முன்னாலேயே எழுந்து அவ தயிர் கிடையறாளாம். இந்த தயிர் கிடையிறதுங்கிறது அவளுக்கு நிச்சயகிருபானுஷ்டானம். அதத்தான் வியாக்கியானத்தில் எடுக்கிற காமியத்தில் பலசத்தை இல்லையாகில் தவிரலாம், நித்திய கர்மம் அவசியம் அனுஷ்டித்தே ஆக வேண்டும். அனுஷ்டானத்தினாலே பலன் இல்லை, ஆனா அகரணே பிரத்யவாயம் உண்டு. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்ப நித்திய கர்மாக்கள்லாம் இருக்கு, சந்தியாவந்தனம் வச்சுக்கோங்க, சந்தியாவந்தனம் பண்றவாளுக்கு இப்ப சந்தியாவந்தனம் நித்திய கர்மா செய்தால் காமியமான பலன் கிடையாது, விசேஷமான பலன் கிடையாது. சத்தியாவந்தனம் பண்ணா ஏதாவது 1 கோடி 12 ரூபா கிடைக்கும், இல்லைன்னா ஏதாவது அது கிடைக்கும் இது கிடைக்கும், அதுமான காமியான பலன் எதிர்பார்க்க முடியாது. ஆனா செய்யாம விட்டா பாபம். அது மாதிரி இந்த ஆயர்பாடி பெண்மக்கள் இருக்காளே, அவளுக்கு ஜாத்தி உச்சிதமான நித்திய அனுஷ்டானம் இந்த தயிர் கிடைவது, இது விடுவிக்கு அடையாளம் போறாதான்னா வழியில் இருக்கிறவ. அதான் காசும் பிறப்பும் கலகலப்பக்கை வேர்த்து வாகன அருங்குழராட்சியர் மத்தினால் உபசப்படுத்த தைரவன் கேட்டிலையோ. அதாவது கிழவிகள் கூட ரொம்ப வயசானவா பணக்காரா, ஏன்னா அது அவளுக்கு நிச்சயகரமான கர்மா விடமாட்டாளாம். காசும் பிறப்பும் கலகலப்பானா ரெண்டு கையில நிறைய முழங்கை வீர் விளை போட்டு இருக்கா. அதுக்கப்புறம் காசுமான அப்புறம் அச்சுத்தாரியும் ஆமைத்தாரியுங்கிற அது மாதிரி எல்லாம் ஆபரணங்கள் கழுத்துல, இவா ரெண்டு கையும் அப்படி எடுத்து இந்த தயிர் கிடையிற பொழுது கழுத்தில் இருக்கிற அந்த மாலைகள் இந்த சரங்கள் அது அப்படியே ஆடுறது, கையில் இருக்கிற வளையெல்லாம் கலகலன்னு சப்தம் கேட்கறது. அதனால அப்படி அது காதல விழலையா அப்படின்னு பகவான் கடல் கடைந்தாரேன்னா பாக்குறோம். பகவான் கடல் கடைந்ததை விசேஷமா எல்லாரும் ஆழ்வார்கள்லாம் வர்ணிக்கிறார். கடல் கடைந்தது எப்படி கடைஞ்சான்னு
அங்கு திருவங்கி ஆழ்வார் சொல்றார், ஆயிரம் கையால் அலைகளில் கிடைந்தான் அரங்கமா நகரம் மறந்தானே. நம்மாழ்வார் சொல்றார், எப்படி கிடந்தான் நான், ஆறுமலை தெதிர்த்தோடும் ஒலி, ஆறுமலை தெதிர்ந்தோடும் ஒலி, அறவூருயுளாய் மலை தேய்க்கும் ஒலி, கடல் மாறு சுழன்றழைக்கின்ற ஒலி, அப்பனிஷாறுபட அமுதங்கொண்டே. இவா தயிர் கிடையிறது, எப்படி கிடையறான்னா, கை பேசுகிற வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஊசப்படுத்த கைத்து சொல்லச்சு, என்ன பண்றாங்க, காசும் பிறப்பும் கலகலப்ப இந்த கையில இருக்கிற வலைகள் ஒலிக்கிறது, கழுத்துல இருக்கிற மாலைகள் அசைகிற சப்தம் ஒன்னோடு ஒன்று ஒரே இருந்தால கை பெயர்த்து ஒரு வதம் போட்டார். ஏன்னா இந்த மத்த உள்ள அமுக்கி அப்படி இழுத்தா தான் தயிர் கடைய முடியும். ஏன்னா இந்த தயிர் அப்படிப்பட்ட தயிர், அது சுவாமி தேசிகன் அழகா அதை வர்ணிக்கிறார் பார்க்கணும். ஏன்னா அத்திகிரி அருளாள பெருமாளை பத்தி தமிழ் பிரபந்தத்தில் சொல்றார், அங்க சொல்லச்சு ஒரு அழகான ஒரு வர்ணனை, உத்தமாவர் தலம் அமைத்ததொரழித்தனும் உயர்த்த கணையால் அத்திரம் அரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தன உதித்த திரளோன் மத்திரு மிகுத்த தயிர் மொய்த்த விழை வைத்ததுனும் அத்தனிடமாம் அத்திகிரி பத்தர் வினை தொத்தர அறுக்கும் அணி அத்திகிரியே. இந்த பாசுரத்துல ராமாவதாரத்திலே எம்பெருமான் செய்ததான ராவண சம்ஹாரமும், கிருஷ்ணாவதாரத்திலே இவன் வெண்ணெய் சாட்டத்தையும் சொல்றார். இதுல முதல்ல போச்ச, அரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன், அரக்கனான ராவணனுடைய பத்து தலையும் ஒரு இளநீர் கொத்த ஒரு அருவாளால ஒரே விட்டு வெட்டி கீழே சாய்க்கிற மாதிரி முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன்னு சொன்னார். கிருஷ்ணாவதாரத்துல பதினேஷன் வச்சு மத்துரு மிகித்த தயிர் மொய்த்தவனை வைத்ததுனும் அத்தானிடாமா, மத்துரு மத்து இறங்க மாட்டேங்கிறது அந்த அந்த நீங்க பாக்கலாம் வடமதுரை, ஏன்னா இந்த அவதாரம் பண்ணி கிருஷ்ணன் அவதாரம் பண்ணின அந்த பிரதேசங்கள்லாம் இருக்கக்கூடிய சீதோஷ்டம், அங்க இருக்கிற தயிரை பார்த்தா கத்தியால கட் பண்ண மாதிரி இருக்குது, நல்ல தயிர். அதனால மத்துரு மிகுத்த தயிர், இந்த பாசுரத்துக்கு விளக்கு சுழற்சி காலக்ஷேபத்துல இளைய ஆச்சாரியன் திருக்குடும் ஆண்டன் சாதிக்கிற வழக்கம். இதை பாரு, ஏன் ரெண்டி இப்படி சொல்றாருன்னா, அதாவது ராவண சம்ஹாரத்தை எப்படி பண்ணினார்னா அனாயாசமா பண்ணினார், கிருஷ்ணாவதாரத்துல வெண்ணெய் சாப்பிடுறது எவ்வளவு சர்வசாதாரமா இருந்ததோ அது மாதிரி ராவணவதம் ராமாவதாரத்திலேதான் ரெண்டையும் ஒரு பாசத்துல வச்சார். அது மாதிரி கைப்பெயர்த்து இவர்கள் எப்படி இருக்குன்னா, அந்த தயிர் ரொம்பவும் மலை மாதிரி இருக்குது, அதை வந்து தயிர் களையிறதுன்னா ரொம்ப சிரமப்பட்டு கைப்பெயர்த்து, கைப்பெயர்த்துக்கு காரணம் ரெண்டு மூணு காரணம் சொல்றான். ஏன்னா தயிருடைய பெருமையாலும் இவர்களுடைய சௌகுமாரியத்தான நயவாள்லாம் என்னாச்சுன்னா, இந்த மலை பெயர்த்தால் போல கை பெயர்க்க போகாது இருக்கு அவளுக்கு முடியல, அவளுக்கு சக்தி இல்லை, அது ரொம்ப ஹார்டா இருக்கு. இன்னொரு காரணம், கிட்டன் சன்னதி இல்லாமையாலே கை சோர்ந்தது என்னவுமாம், அதாவது கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சிருந்த சோர்வு, கிருஷ்ணனை பார்க்கலையே கிருஷ்ணன் வரலையே அப்படிங்கிறதான எண்ணம் இருக்கிறதுனால அத ஒரு சோர்வு வந்துடுறது, அதனால அத அவளை அவளை சுலபமா இழுக்க முடியல கை பெயர்த்துன்னு. மூணாவது, அன்றியே அவன் தானே சந்நிகிதனாய் தயிரை ஓரா கோட்டேன் என்று கையை பற்றி கையால் எண்ணுமாம் அப்படிங்கிறதால என்னன்னா, பின்னால வந்து கட்டிக்கிறானா முதுக, இவா தயிர் கிடைச்சே கையை பிடிச்சுறானா நான் கடையிறேன். அதத்தான் அழகா குலசேகர ஆழ்வார் அனுபவிக்கிறாருங்க, கெண்டையுண் கண்மடவாள் உறுத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழியை விழித்து புக்கு வண்டம பூங்குழல் தாழ்ந்து உடாவ வான்முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப தன் தயிர் நீ களைந்திட்ட வண்ணம் தாமோதரா
மெய்யறிவன்னாரே கெண்டையுன் கண்மடவாள் உருத்தி கீழே தயிர்கடைய கண்டு ஒல்லை நானும் கடையவன் என்று கள்ள விழியை விழித்து புக்குங்கிறார். அவன் பிடிச்சு பின்னால போய் நானும் கடையினு இழுக்கிறானா. அதனால என்ன ஆறுதுன்னா காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து அது வேகமா வா கடைய முடியாத விடையாத பலவித காரணங்கள் கை பெயர்த்து வாச நருங்குழல் ஆட்சியர் இப்படி கடைஞ்சிட்டு இருக்காளாம். அத்தனை சமத்தோட வாச நருங்குழல் ஆட்சியர். ஆட்சியர் எப்படிப்பட்டவர்னா ஆட்சியர் குழலாட்சியர் நறுங்குழல் ஆட்சியர் வாச நறுங்குழல் ஆட்சியர். அப்படின்னா அவ தலையில விசேஷமாக நல்ல மலர்களை எல்லாம் சூடிக்கொண்டு முடிந்து கொண்டு அவ தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா. அப்படி தயிர் வேகமாக கடைகின்ற பொழுது தலையை ஆட்டி ஆட்டி தலையில முடிச்சுட்டு இருக்கிறதான கூந்தல் அவிழ்ந்து விடுறது. கூந்தல் அவிழ்ந்த உடனே அதுல இருக்கிற புஷ்பங்கள்லாம் கீழே விழுறது. அதனால ஏற்படக்கூடியதான ஒரு வாசனை அதுதான். ஏன்னா அந்த வெண்ணெய் எடுத்து முடிகிற வரையில் கூந்தலை வாழ முடியாது, மறுபடியும் கூந்தலை முடிய முடியாது. இவ்வியாக்கியானத்தில் இருக்கிற மயிர் முடிக்கட்டு நெகிழ்ந்து முடை நாற்றத்தை மறக்கும்படி பரிமளம் வெள்ள முடிகிறபடி. அதாவது முடை நாற்றம்னு இயற்கைய வாழ்த்த ஒரு நாற்றம் சொன்னா ஆயிரவாடி பெண் முடை நாற்றம்னு சொன்னா அவ என்ன பண்ணுவா, பால் கறந்துட்டு வருவா. பால் கறந்துட்டு வந்து உடனே அத வெண்ணெய் எடுப்பதற்காக தயிர் கடைய ஆரம்பிப்பா. தயிர் கடிச்சுட்டு வெண்ணெய் எடுத்து ஒரு பாலை எடுத்துட்டு வச்சுட்டு வருவா. ஒரு ஒரு தூரம் போய் இதோ நம்ம எல்லாம் போய் வாஷ் பேசில போய் கை அலம்பிக்கிறது, சோப் போட்டு அலம்பிக்கிறது, ஒரு டவல் தயாரா இருக்கு தொடச்சுக்கிறது எல்லாம் வாழ்க்கெல்லாம் அதுக்கெல்லாம் அவகாசம் கிடையாது. உடனே என்ன பண்ணுவாளாம், எல்லாத்தையும் அப்பப்ப தன்னுடைய புடவை தலைப்புல தொடச்சுப்பாளாம். அந்த பால் வாசனை மோர் வாசனை தயிர் வாசனை எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை. அதற்கு போய் உடை நாற்றம் அப்படின்னு வியாக்கியானத்துல இது என்னாரதான், இவா தயிர் கிடைகின்ற பொழுது இந்த தலை கூந்தல் விரிந்து அதிலிருந்து புஷ்பங்கள் வெளியில இந்த வாசனையானது இந்த முடை நாற்றத்தையும் அது நமக்கு தெரியாதபடி அப்படி பரிமளம் வீசறதுங்கிறா. அதனாலதான் வாசன் அருங்குழல் ஆண்டாள் பதம் போட்டா. வாசன் அருங்குழல் ஆட்சியர் என்ன சொல்றார், மத்தினால் ஓசப்படுத்த தைரர வங்கேட்டிலோ வாசன் அருங்குழல் ஆட்சியர். நம்மாழ்வார் திருக்காட்கரைங்கிறனா ஒரு திவ்ய தேசம். அந்த திருக்காட்கரையை பத்தி விசேஷமாக அனுபவிக்கிறார். ஒன்று பார்க்கணும், உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரம் அன்றி உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனே திருவெல்லாம் காவி கமல் திருக்காக்கரை மருவியமாயன் தன்மாயம் நினைத்தோரே மறுபிய மாயந்தன் மாயம் நினைவு தோரே திருவெல்லாம் திருக்காக்கரைங்கிறார். என்ன அர்த்தம்னா சிறி அதுக்கு வியாக்கியானம், சிறிய தெருவோடு பெரிய தெருவோடு வாசியின்றி எல்லா தெருக்கரிகளிலும் செங்கழினியில் வாசிக்கின்ற திருக்காக்கரை. அதாவது நகரினுடைய நாலு பக்கங்களிலும் உள்ள குளங்கள்ல புஷ்பங்கள் புஷ்பிப்பிச்சிருக்கிறதுனால நாலா பக்கம் அப்படி புஷ்பத்துடைய வாசனை வீசுறதான் அப்படிப்பட்ட திருக்காக்கரை. அது மாதிரி இவர்கள் தயிர் கிடையிறது எங்க உட்காந்து கிடைஞ்சா கூட எல்லா பக்கத்திலையும் இந்த கூந்தல் இருக்கக்கூடியதான அந்த அந்த சூட்டி கொண்டிருந்த மலருடைய வாசனையானது அந்த முடி நாற்றத்தையும் மறைக்கும்படி அப்படி பரிமளம் வீசுறதான். வாசன ரங்குளராட்சியன் பத்தினால் ஓசப்படுத்த தைரவன் கேட்கிறையோ. ஏன்னா பத்தருடைய ஓசம் மாத்திரம் இல்ல, இவ என்ன பண்றா தயிர் கிடைகின்ற பொழுது வெறுமை கிடையிறது இல்லையா, வீண் பேச்சு பேச்சு கொண்டு கிடையிறது இல்ல. என்ன பண்ணுவான்னா கிட்டனை பத்தி பாடிண்டே கிடையறாளாம். ஏன்னா பகவான் கீதையில சொல்றான் அர்ஜுனனை பார்த்து சொன்னா, அர்ஜுனா அதாவது அந்திம ஸ்மிருதியை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோ, மரணாவஸ்தை என்பது ரொம்பவும் கஷ்டம்டா, அப்போது என்ன நினைக்கிறது சுலபமா வராது, ஆகினால வர்ணாசிரம தர்மமான கர்மாவை செய்யணுங்கிறான். இதையே என்ன பண்றாங்க, ஏதாவது என்ன எப்படி பண்ணணும் வர்ணாசிரம தர்மமான கர்மாவை
நீ இருக்கும் நாளில் நீ என்னை நினைத்து கொண்டே உனது வர்ணாசிரம தர்மமான கர்மத்தை செய்யணும். வர்ணாசிரம தர்மமான கர்மத்தை தரை செய்யறேன், அதை செய்யச்சே எனக்கு அர்ப்பணம்னு என்னென்ன நிச்சயந்தே பண்ணு. இப்ப மரணாவஸ்தைங்கிறது உனக்கு வராது. இதே கோபிகள் தங்கள் ஜாத்விசிதமான தயிர் கிடையிற காரியத்தை பகவான பாடிக்கொண்டே பண்றாதா. இத ஆண்டாள் அனுஷ்டானத்திலே வைத்து நமக்கு சிக்ஷித்து காட்டி அருள்கின்றாள் அப்படின்னு சொன்னா பூர்வாச்சாரியர்கள். என்ன பண்றாருன்னா பாகவத ஸ்லோகம் பார்க்கணும். உத்காயத்தீனாமரவிந்தலோச்சனம் பிரஜாங்கனாம் ஜிவமஸ்பிருஷத்வனி தன்னச்ச நிர்மந்தன சப்தமிஸ்ரித நிரஸ்யதேயேன திசாம் அமங்கலம். இவர் என்ன பண்றா, ஆயர்வாடியிலே தயிர் கிடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது கிருஷ்ணனை பத்தி பாடிண்டே தயிர் கிடையிறாளாம் பாகவத் ஸ்லோகம். அதனால என்ன ஆறுதுன்னா, இந்த சப்தம் தேவலோகம் வரையில் கேட்கறது, இந்த சப்தம் எங்கெல்லாம் கேட்கறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அமங்கலங்கள்லாம் ஓடி போயிடுறது, மங்களங்கள் ஏற்படுறதுன்னு. இது நம்ம நாட்டிலேயே வழக்கம் உண்டு. அதாவது ஏற்றமறைப்பவர் நாற்று நடுபவர்லாம் நாட்டு பாடல்கள் பாடிட்டு இருப்பார். அதை விடுவோம், நம்ம கிரகங்கள்ல இருக்கிற பெண்மக்கள் எல்லாம் பழைய நாள்ல வீட்டுல ஸ்திரீகள் என்ன பண்ணுவானா, உள்ள தளி ஏதாவது பண்ணி கொண்டு இருக்கின்ற பொழுதே அடிப்படையில வேலை செய்ய செய்ய பகவானை பத்தி பாடிண்டே இருக்குது, ஸ்தோத்திர பாடங்கள் சொல்லி பண்ணிட்டு இருக்க பாருங்க. இதெல்லாம் அதத்தான் வியாக்கியானத்துல சொல்றா, இந்த துவனி பரமபதத்திலே கேட்கறது, கிருஷ்ண குணங்கள் பூமியிலே நிலையாடு நிற்க நீங்கள்லாம் மலையில இருப்பாரே போரே இங்க மேல உட்கார்ந்து இருக்கிறே தேவலோகத்துல, அங்கு வெள்ள முட்டின்னு இருக்கு கிருஷ்ண அனுபவம் பூலோகத்துல கொள்ள போறது, அது இல்லாம இங்க உட்கார்ந்து இருக்கலன்னு இந்த சப்தம் முதுகில வந்து அரையிற மாதிரி இருக்கான். அப்படி இவர்கள் என்ன பண்றா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசரருங்குழர் ஆட்சியர் பத்தினால் ஓஜப்படுத்த தைலரவன் கேட்கலையோ. சரி, பட்சிகள் சத்தம் தான் பொழுது விடியத்துக்கு அடையாளம் இல்லை என்ன, தயிர் கிடையாது நம்ம சொல்லிட்டேன், இப்போவானும் பொழுது விடியத்தை ஒத்துக்கிறியா எழுந்துட்டு வரையா என்பது வெளியில் இருப்பவர்கள் கேள்வி. அதுக்கு உள்ள இருக்கிற பதில் சொன்னா, இந்த ஊர்ல எப்போதும் தயிர் கிடையவா, அந்த வேலையை வச்சு பொழுது விடிஞ்சா சொல்ல முடியுமா என்ன நியம் பாருங்க. அவ சொல்றா, எப்பெல்லாம் ஒழிஞ்சிருந்துன்னா நான் பொழுது போலேன்னா இந்த இருக்கிற தயிரத்தை வச்சுட்டு கிடைச்சா தன்னை வெண்ணையாச்சு நாளைக்கு வியாபாரத்துக்கு ஆச்சு இப்படி நினைப்பாளாம். பெரிய ஆழ்வார் அனுபவம் சொல்றாள், முப்போதும் கலைந்தீண்டிய வெண்ணையினோடு தயிரும் விழுங்கி கப்பலாயர்கள் காவிற்குணர்ந்த களத்தொடு சாய்த்து பருகி மெய்ப்பாடுண்டு அழுபிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. அதனால தயிர் கிடையிறதுங்கிறது அதை கூட நான் வெளி கிளம்புறதுதான் கிடையவா, பொழுது முடியல இன்னும் பொழுது முடிஞ்சுடுத்து தயிர் கிடையிறது அடையாளம் அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஊர்ல எப்போ வந்தாலும் தயிர் கிடையவா, அதுவும் அடையாளமா ஏத்துக்க முடியாதுன்னு உள்ள இருக்கிற அப்செக்ட் சொன்னே வெளியில சொல்றா, சொல்லுவதற்கெல்லாம் மறுவார்த்தை சொல்லி கிடக்கிறது உன் ஐஸ்வர்ய சிறுக்காலன்றோ நாயக பெண்பிள்ளாய். என்ன பேய் பெண்ணே என்றதோடு நாயக பெண்பிள்ளாய் என்றதோடு வாசி இல்லையிலே வியாக்கியான் போல பேய் பெண்ணேன்னு கூப்பிட்டா. இப்ப நாயக பெண்பிள்ளாயின்னு நாயகத்துவம்னா என்ன அர்த்தம்னா, நீ எல்லாருக்கும் நிர்வாகை, நீ எழுந்து வந்து எல்லாரையும் அழைக்க வேண்டி இருக்க இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு என்ன காரணம், ஐஸ்வர்ய யுக்தியா இருப்பதனால. இங்க ஐஸ்வர்யமாவது கிருஷ்ணானுபவம் இரே வியாக்கியான். ஐஸ்வர்யம்னா நான் முதல்லயே முதல் பாசுரத்திலேயே பார்த்தோம், சீர்மல்க வாய்ப்பாடி சொல்ல செய்ய என்ன அழியாத சொத்து அழியாத ஐஸ்வர்யம் பார்த்தீங்கன்னா பகவத் சம்பந்தம். அவையினால நாயக பெண்பிள்ளாய் அப்படி இருக்க. சரி, இப்ப என்ன பண்ணணும், எதுக்காக இப்படி வந்து என்ன எழுப்புறேன்னு கேட்கறா உள்ள இருக்கிறவன். பதில் சொல்றா, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடுவோம் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணன் மூர்த்தி கேசவன் மூணு சொல்ற,
நாராயணன்னா முகம் தோற்றாமே நின்று வாத்சல்யத்தால் ரட்சி கேட்கிறவர் சர்வேஸ்வரன் மூர்த்தி தனது சௌசீரியத்தாலே வந்து பிறந்தவன் கேசவன் கண்ணுக்கு தோற்ற நின்ற விரோதிகளை போக்குபவன் இப்படி வைக்கானது. அதாவது கேசவனை பாடவும் நீ கேட்டு நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கெடுத்தியோன்னா கண்ணுக்கு தோற்றாதே நிற்கும் சர்வேஸ்வரன் ஆசிரித வார்த்தையா இங்க வந்து இங்க பிறந்து கேசி வந்தா கேசி வதம் விடுற வரையில் நமக்கா இத்தனை காரியங்களா பண்ணிட்டு இருக்கான். அவனை பாடணுங்கிறதுக்கா நாங்கெல்லாம் நோன்புக்குன்னு கிளம்பியிருக்கோம், அதுக்கு நீ எழுந்திருக்க வேண்டாமா சொல்ற. இங்க கிருஷ்ணன் கேசிங்கிறதான அசுரனையும் சமகரித்தான். அந்த விற்த்தாந்தம் தான் இது கெடுக்கிறாங்க. அது சொல்றதுக்கு முன்னால அது கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னால ராமாவதாரத்துல ஒரு விற்த்தாந்தம், இதுக்கு சமமான விற்த்தாந்தம்னு மேற்கோளா எடுக்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். என்னன்னா ராமாவதாரத்துல ஜனஸ்தானத்திலே ராமபிரான் கரதூஷ்ணாதிகள் ஒரு 14,000 அரக்கர்களை அழித்தது கிருஷ்ணாவதாரத்துல கேசிவதம், இது ரெண்டும் சமமா. அதுக்காக அதை மேற்கோளா இதுக்கு சொல்லச்சு அதை எடுத்தா. என்னன்னா சூர்பனகை என்றதான அத ராவணனுடைய சகோதரி, அவ வந்து ராமனிடத்திலே வந்தா. பெருமாள் வந்து சீதையோடும் லக்ஷ்மணனோடும் பச்சவடியில நிம்மதியா இருக்கிற போது அங்கிருந்து வந்து வறுமை இருக்காம ராமபிரானவன்கிட்ட வந்து இந்த ஏதாவது குருவிப்பியான இந்த சீத்தி வைக்கிறேன் என்ன பிற அவளை விட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன் இப்படி ஏதோ தாறுமாறா கேட்டா. சொல்லி பார்த்தார் கிளப்பிர லக்ஷ்மணன் விட்டவருடைய மூக்கு காதலாம் அறுத்து விட்டா ராமபிரான் அலறிந்து ஓடினாவ. அங்க போனா அவன் கேக்குறான், இங்க போனான்னா ஜனஸ்தானத்துக்கு போன. ஜனஸ்தானத்துல கரண் தூஷணன் என்பவர்கள் ராவணன் டைரக்ட் பிரதர். கரண் தூஷணன்னா கசுங்கிறார். எல்லாம் இதெல்லாம் ஒரே இது உறவு ஒண்ணுமே புரியும், எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு கூட்டம். அங்க போன உடனே அவன் கேட்டான், உன்னை யார் இந்த மாதிரி ஒரு நிலைமையை ஆக்கினது? இதெல்லாம் ரொம்ப அழகான இடம் ராமாயணத்தை பார்க்கலாம். இவ காது மூக்கெல்லாம் அருந்திருக்கு, ரத்தம் கொட்டின்னு இருக்கு, உன்னை இந்த நிலைமைக்கு யாருன்னு கேட்டா சாதாரணமாக உலக இயற்கை எப்படி இருக்கும்னா அதுவும் ஒரு ஸ்திரீ என்ன பண்ணிருப்பா, என்ன உண்டோ எத்தனை விஷ உண்டோ திட்டு உண்டோ சொல்லி எப்படி நான் அவன் பண்ணினா இவன் பண்ணினான்னு சொல்லி இருக்கலாம் ஏக வச்சனத்துல. அது சொல்லல, எத்தனை பண்ணினது யாருங்கிறதுக்கு சொன்னாலும் வால்மீகி ஸ்லோகம் சொல்லார் பார்க்கணும். தருணம் ரூப சம்பன்னம் சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விஷாலாக்ஷோ சிர கிருஷ்ணாதினாம்பலோ தருணம் ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ. உலகத்துல மன்மதன் ஒரு மன்மதன் கேள்விப்பட்டிருக்கேண்டா, ரெண்டு மன்மதர்கள் ரெட்ட மன்மதர்கள் சேர்ந்தாப்புல வந்தா அங்க பதம் போடுற தருணம் ரூப சம்பன்னம் சுகுமாரம் மகாபலம் என்னமோ சொல்லிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட பலிஷ்டனான ஐ நிறைய வீரர்கள் இருக்கான், அவன் ஒன்னும் சாப்பிடல, கந்தமூல பலம் சாப்பிடறான், கிழங்கு சாப்பிடறான், பழத்தை சாப்பிட்டுருக்காங்கிறான், என்ன அடி என்ன பலம் அப்படின்னு அவனுக்கு உசுப்பி விட்டா. உடனே இதை கேட்டதும் கரண் பார்த்தான், அவனுக்கு பெரிய இன்சல்ட். ஏன்னா அவக்கு சூர்பனகே ரொம்ப அவ ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப அழகு. கரண்ட்டை சொல்லிச்சு அவனுக்கு வீரத்தை அப்படி அவ கிளப்பி விடுற மாதிரி சொல்றா. ராவணன் போயிச்சு அவன் வீக்கனஸ் தெரிஞ்சு வருதுன்னு சீதையினுடைய அழகை வர்ணிக்க போறான். அதனால உடனே கரண் என்ன பண்ணா, கரண் தூஷணன் திரிசரஸ் 14,000 அரக்கர்கள் எல்லாரும் போனா சண்டைக்கு போறா. எல்லாரையும் இப்ப என்ன பண்ணார்னா, ராமபிரானுக்கு ரொம்ப நாளா மனசுல கொஞ்சம் ஒரு ஒரு நெருடல் ஒண்ணு இருந்தது. என்னன்னு கேட்டா, அயோத்தியா காண்டத்துல இருக்கிற விஷயம், ராமன் காட்டுக்கு கிளம்புறான், காட்டுக்கு கிளம்பிச்சு சீதா பிராட்டி நானும் வரேன்னா. அதுக்கு ராமபிரான் சொன்னார், அம்மா காட்டுக்கெல்லாம் உன்னால வர முடியாது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கு, அங்க நீ வந்து சமப்படுவேன், நீ இங்க அயோத்தியரே இரு, அப்பா அம்மைக்கு சிஷ்யர்கள் பண்ணிட்டு 14 வருஷம் இதோன்னு நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லி பார்த்தார். எல்லாம் கேட்கல, அவ பல தினசா சொல்றார்,
நீ சொன்னா நான் வந்து துஷ்டமிருகம் இருந்தா எனக்கு என்ன கவலை, நீங்க இருக்கலே எனக்கு அப்புறம் நீ இல்ல கரையில படுத்துக்கணும், நீங்க படுத்துனா நான் படுத்துக்க மாட்டேன்னு, வெறும கந்த மூலபலம் தான் ஆகாரம் கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடைக்காதுன்னா நீங்க சாப்பிடுறது எனக்கு போதும், அப்புறம் வழியில முள்ளும் கல்லுமா இருக்கணும், அக்ரதஸ்தேக விஷயாமி உங்களுக்கு முன்னால் நான் போய் முள்ளெல்லாம் எடுத்து போறேன், இப்படி எல்லாம் நடந்துட்டே இருந்தது. பார்த்தா எது சொன்னாலும் கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. வீர கத்திரியனுக்கு ரோஷம் வர மாதிரி நான் சொல்லிவிட்டா காரியத்தை சாதிக்கலாங்கிறதான ஒரு சாமர்த்தியத்துல சீதா பிராட்டி ஒரு காரியம் பண்ணினார். வால்மீகி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, கிம் துவாமன்யதவை தேகா பிதாமே மிதிலாதிபா ரமஜமாதரம் பிராப்தே த்ரியம் புருஷ விக்ரகம். எங்க அப்பா என்ன நினைப்பாருன்னா, இவ அப்பா பாவம் ஜனகர், அவரு அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸே காணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போன அப்புறம் வைராக்கிய சீலர் அவரை டிராக் பண்றா ரொம்ப சாமர்த்தியமா. எங்க அப்பா என்ன நினைப்பார், எதுக்காக சொல்றேன் தெரியுமா, இந்த மாதிரி அதாவது பெரிய வாச்சாம்பிள்ள வியாக்கியானம் இங்க ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னா, ஆணுடை உடுத்திய பெண்ணுக்கல்லவோ என் ஐயன் தாரை வார்த்து கொடுத்தான். எங்க அப்பா என்ன நினைப்பார், இப்படி மனைவியை காட்டுக்கு அனுப்பிச்சுன்னு போறது கூட பயப்படக்கூடியதான ஒரு கோழை, இவன் வெறும் ஆண் உடை உடுக்கிய பெண், இவனுக்கு என்ன தாரை வார்த்து கொடுத்தேனே நினைக்க மாட்டானான். ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் சரிவான ஆயிடுச்சு, கிளம்பிட்டார். அப்ப அது மனசுல உறுத்திட்டே இருந்தது. ஆண் உடை உடுக்கிய பெண்ணுன்னா என்ன சொன்னா, என்னுடைய பௌருஷத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்ததுன்ன உடனே லக்ஷ்மணர் பார்த்து ராமபிரான் சொல்றார், லக்ஷ்மணா ஒரு காரியம் பண்ணு, குகையில சீத்தை இருக்கட்டும், நீ ஜாக்கிரதை அவளுக்கு காவல் இரு, இந்த 14,000 அரக்கர்களோடு நான் தனியே போரிடப் போகிறேன். உடனே ராமபிரான் அவர்களோடு சண்டை போட்டார், 14,000 அரக்கர்களையும் கொன்று குவித்தார் தனியாக. எத்தனை நாழின்னா 1.5 முகூர்த்தம், 48 minutes அடிச்சுக்கு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுச்சு. அதுவரையில் இவர் விஜயராகவனாக வீரராகவனாக திகழ்கின்றான் ராமபிரான். குகைக்குள்ளேந்து பார்த்துட்டு இருந்தா சீதா பிராட்டி இப்போ ஓடி வந்தாலும் இங்க வால்மீகி ஸ்லோகம் பார்க்கணும். தம் திருஷ்ட்வா சத்ருகம் தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ கிருட்டா வைதேகி அஸ்தாரம் பரிஷஸ்வஜே. பெரியவாச்சாம்பிள்ள ஒரு ஒரு பதத்துக்கு விஸ்தாரமா நல்லா வியாக்கியானம் பண்ணாருங்க. தம் திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம், அதான் அங்க சத்ருகளுக்கெல்லாம் சத்ருவையெல்லாம் அழிக்கக்கூடியவன், மகர்ஷிக்கெல்லாம் நல்ல சந்தோஷத்தை சுகத்தை கொடுக்கக்கூடியதானே இந்த பிரபு. தம் திருட்வா அப்படின்னா அங்க வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சாம்பிள்ள, பண்டு மணக்கோலமிரே கண்டது இப்போது வீரக்கோலத்தோடே காணப்பெற்றான் தம் திருஷ்டா. எப்படி இருந்தான்னா, ஏற்கனவே பார்த்தது மணக்கோலத்தோட, இப்பதான் உண்மையான வீரக்கோலத்தோடு பார்த்தாளா. சத்ருகந்தாரம் தமக்கு ஒரு வாட்டு ஒன்றுக்கே எதிரிகளை அழிய செய்ய பெற்றபடி, அதுவரை ராமனுக்கு என்ன நேருமோ என்ன ஆபத்து வருமோ அப்படின்னு கவலைப்பட்டு உயிர் போன நிலையில இருந்தாள் அவள். அவன் வீரராகவனாக நின்ற பொழுது பபு உயிர் வந்தது. அப்புறம் வைதேகின்னு பதத்தை போட்டார், வைதேகின்னா ஜனகராஜனை நினைக்கின்றாள், விதேகராஜனை நினைக்கின்றாள். வியாக்கியானம் ரொம்ப மேல பார்க்கணும். ஸ்திரீகள் சமர்த்தி வந்தால் பிறந்தகத்தை நினைப்பவர்கள், பொள்ள நினைக்க வேண்டாம் பொண்ணு நினைப்பலாம், எதுக்கு அப்பாவை நினைச்சான்னா, தனுர்பங்க மாத்திரத்திலே என்னையும் தம்முடைய வம்சத்தையும் பெருமாளுக்கு அடிமை சாசனம் செய்த எந்தை இப்படி 14,000 மரக்கரை ஒருவராய் கொண்டு நிற்கும் நிலை கண்டால் என்ன பாடுபடுவர் என்று. ஒண்ணுமில்லை, ஒரு சிவதனுர்பங்கம் பண்ணின சுவாமி, உடனே என்ன தன்னுடைய வம்சம் எல்லாத்தையும் அவனுக்கு அடிமை சாசனம் பண்ணி கொடுக்க தயாராயிட்டார். அந்த வீத்தியத்துல அவளுக்கு சந்தோஷம். இப்ப என்ன பார்த்திருக்கணுங்கப்பா, 14,000 அரக்கர்களையும் ஒருவனாக இன்று கொண்டிருக்கானே என்று அப்பாவை நினைச்சாலாம். வைதேகி
அப்படி சொல்லிட்டு பர்த்தாரம் பரிஷஸ்வஜேங்கிறார் வால்மீகி. இதுகாரும் தகப்பனார் நீர்வாக்கு கொடுத்த மாப்பிள்ளை எனது அணைந்திருக்க என்று பர்த்தாரம் பரிஷஸ்வஜே அப்படின்னா இன்னைக்குதான் உண்மையான வீரன் வீரபுருஷன் என்று அப்படி ஓடி வந்து ஸ்திரீகள் சாதாரணமாக செய்யாத காரியம் ஓடி வந்து வலிய வந்து அணைந்தாளா சாமபிரானே பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன். அது மாதிரி இந்த விற்த்தாந்தத்தை சொன்னா அவருடைய வீரத்தை பத்தி பேசினா உடனே என்னாச்சுன்னா அந்த சீதா பிராட்டி ராமன் வந்து அணைந்தது மாதிரி உள்ள இருக்கிற பெண் எழுந்து ஓடி வருவளோங்கிறதுக்காக கேசிவதத்தை சொல்றாளாங்க. ஏன்னா கேசிவதம் ராமாவதாரத்துல இந்த ஜலஸ்தான விதத்துக்கு ஈக்குவலானதுங்கிறதுனால இந்த கேசிவத விற்த்தாந்தம் என்னன்னு கேட்டா ராகவதம் விஷ்ணு புராணத்துல விசேஷமா வர்ணிக்கிறார். பூதனை சகடன் திருணாவர்த்தன் அகன் பகன் வச்சாசுரன் தேனுகன் இப்படி அனுப்பின ஒரு அசுரம் பாக்கி இல்லாம எல்லாரும் கிட்டன் கொண்டுட்டான். பார்த்தான் கம்சன், என்னடா அது இவனை எப்படி கொள்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல ஒரு நாள் நாரதர் வந்தார். நாரதர் கம்சன் இடத்துக்கு வந்து அவர் வந்து சொல்லிட்டு வர அவதார காரியம், நீ கம்சா போல ஜென்மாவில் நீ கால நேமின்னு போயிரு உனக்கு உன்னை ஸ்ரீமன் நாராயணன் அழிச்சார். இந்த ஜென்மத்துல நீ கம்சனா வந்திருக்க, உன்னை அழிக்க பகவான் கண்ணனா இப்ப அவதாரம் பண்ணி வந்திருக்கான். அவனுக்கு வயசு இப்ப 7, அவன் 12 வயசுக்குள்ள அவனை நீ கொல்லலன்னா அப்புறம் உன்னால ஒன்னும் அவனை பண்ண முடியாது, அப்புறம் உனக்கு ஆபத்து. இந்த மாதிரி சாதாரணமான அசுரெல்லாம் அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்லை, வியாபகனா இவனால ஒருத்த அனுப்பு அப்படின்னு அவனை கலைத்து விட்டார். அவன் சொன்னான், நாலதரே கவலைப்படாதையும், நான் என்கிட்ட கேசின்னு ஒரு பயிரக்கான் அவனை அனுப்பப்படுறேன். அவனை அனுப்பிச்சாச்சுன்னா கிருஷ்ணனால தப்பிக்கவே முடியாது. அப்படி அதையும் மீ தப்பிச்சுட்டான்னா அதுக்கு மேலே பிளான் நம்பர் 2 வச்சிருக்கேன். அதனால குவாலையா பீட்டம் இருக்கு, யானப்பாகன் இருக்கா, மன்னர்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். நாரதர் உடனே என்ன பண்ணார், நேர கண்ணன் தப்புனார். கிருஷ்ணா கம்சன் உள்ள கொள்றதுக்கு பலசாலியா ஒருத்தன் அனுப்பப்படார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கேசின்ற அசுரன் கம்சன் அனுப்பிச்சிடான். கிருஷ்ணன் வந்து இந்த கேசிங்கிற எப்படி வந்தான், யாதவாபுரத்துல சுவாமி தேசியன்னு விசேஷமா வர்ணிக்கிறார். அதெல்லாம் அவன் எப்படி வரான், ஒரு பெரிய குதிரை குதிரை உருவிலே வரான். அந்த குதிரை பயங்கரமான குதிரை ரூபத்துல வரபோது ரோட்ல யாருமே இருக்க முடியாது, எல்லாம் ஓடிவிட்டா. கிருஷ்ணன் மாத்திரம் தெரிய மாட்டிக்கிறான். அந்த குதிரையானது கால் குழம்பால அந்த பூமியில இருக்கக்கூடியதான அந்த மண்ணை குறைத்தி விட்டா சமுத்திர ஜலம் கலங்கி சேரா போமா அப்படி இருக்கான். பல் வரிசை எப்படி இருக்குன்னா பெரிய ரம்பம் மாதிரி இருக்கு அப்படின்னா வர்ணிக்கிறார். அது வந்து ஆணு வாயை திறந்து கிருஷ்ணனை முழுங்கிறதுக்காக அப்படி வந்தது அந்த குதிரை. உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணா, கேசி வாயை திறக்கிற போது அந்த வாயில தன் அப்படி புஜத்தை விட்டார். நீங்க சொல்ற பார்க்கணும், அதாவது காய்ச்சின இரும்பு அத கடிச்சது மாதிரி பல்லெல்லாம் அப்படி சிதறி விழுந்துருத்தவனுக்கு கண்ணன் புஜத்தை பெரிசு பண்ணினா அசுரன் தொண்டை அடைச்சு மூச்சு முட்டி என்பவனை நீ அழித்ததினாலே உனக்கு கேசவன் என்றதான பெயர் ஏற்பட்டதுங்கிறார் விஷ்ணு புராணத்துல. அழகான கேசபாசன் ஒரு அர்த்தம், பின்னால சொல்ல வங்க கடல்களில் மாதவனை கேசவனை அங்க வேற அர்த்தம் பண்றார்.
கேசவன்கிறதுக்கு வேற அர்த்தங்கள்லாம் கூட இருக்கு. இந்த இடத்துல கேசி சம்ஹாரத்தினாலே கேசவன் என்ற பெயர். ஆனா கேசவனை பாடவும் நீ இப்படி கேட்டே கிடத்தியோ, அதனால கேசவனை பாடினா உடனே ராமாவதாரம் ஞாபகம் வரும். ராமாவதாரத்துல ஜலஸ்தானத்துல ராமன் பண்ணின விருத்தாந்தம், வீர விருத்தாந்தம் ஞாபகம் வரும். அது ஞாபகம் வந்ததுன்னா சீதா பிராட்டி ராமனை அணைப்பதற்கு எழுந்து ஓடி வந்தது மாதிரி இவ்வளவு ஓடி வருவான்னு பார்த்து திரையெல்லாம் சொன்னா அவ என்ன பண்ணா தெரியுமா, திரும்பி சொல்ல சொல்ல எல்லாம் கேட்டுட்டு பகவான் ரக்ஷகன் இருக்குச்சே நமக்கு என்ன கவலைன்னு நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு மார்பிலையை கைவித்து அப்படி உறங்க போல் போலே படுத்து கிடந்தா. ஜன்னல் வழியா சாதனத்து வழியா என்ன நடக்கிறது உள்ளேன்னு எட்டி பார்த்தா பர்த்துஹு விஜயஹர்ஷிதா அப்படின்னு அவருடைய கேசி வதம் பத்தி சொன்ன விற்த்தாந்தத்தை கேட்ட உடனே அந்த சந்தோஷத்துல முகமலர்ச்சியோட இருந்தாலும் உடனே தேசமுடையாய் தேசன்னா தேசு தேஜஸ் அப்படின்னு முகத்துல ஒரு தேஜஸோட இருக்கிறவரை பார்த்தோட தேசமுடையாய் திரவேல உரம்பாவாய் எழுந்து வாசலை திறந்துட்டு வெளியிலவான்னு கூப்பிட்டதாக இந்த பாசுரார்த்தம். இதுல சுவாபதேசம் பார்த்தோம்னா ஆச்சாரிய பரமாக பார்க்கிற போது பகவத் விஷயத்தை காட்டிலும் பாகவத விஷயம் உயர்ந்தது என்று தெரிந்திருந்தும் மறந்திருந்த ஒரு வியக்தியை காலக்ஷேபத்திற்கு அழைக்கின்றதான ஒரு அனுபவம். பரம பாகவத அனுபவம் எப்படி இருக்கான், வெளியில் அனுபவிக்கக்கூடிய சுகம் விஷங்கலந்த மதுவாக எண்ணி, அதாவது சுவாமி சொல்றார் தென்பட்ட விடம் போல் தித்திக்கின்ற சிறுபயனே உருபயன் என்று அறிந்து மாறும். தென்பட்ட விடம் தித்திக்கும் சிறுபயனே என்றிருப்பவரும் அளவிட முடியாத பிரம்மானுபவமே சாஸ்வதமான ஆனந்தம் என ஆசை உள்ளவனாய் இருப்பவனும் சம்சார வாழ்க்கை அசாரம் என்ற ஞானம் உடையவனும் பரம பாகவதன் அப்படிங்கிறார். அப்படி இருக்கணும் அந்த எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடிய பரம பாகவதன். அந்த பாகவதன் பெருமானை உடைய உயர்ந்தவன் என்றதான அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இருக்கணும்னு அந்த வியக்தியை காலக்ஷேபத்தை இழுப்பதாக ஆச்சாரிய பிரிவான இந்த பாசுரத்துல அதிகார சங்கரத்த சுவாமி தேசிகன் நின்ற புராண நடியினை ஏந்தும் நெடும் பயனும் பொன்னுதலே நிலையென்றிட பொங்கும்பவக்கடலும் நன்றி தீயது இது என்று நவின்றவர் நல்லருளால் வென்று புலன்களை வீடினை வேண்டும் பெரும் பயனே. இப்படி எம்பெருமானையே நினைத்து கொண்டு அவன் அடியார்களிடம் பக்தி கொண்ட பாகவதர்கள் கீச்சு கீச்சு என்று காலக்ஷேபம் பக்ஷிகள் ஒலி போலே மிக இனிமையா காலக்ஷேபம் பெற்றாலே கலந்து பேசுறதுக்கு காலக்ஷேப சப்தம் கேட்கலையாங்கிறதாக எழுப்புற ஒரு பாசுரம். இந்த பரத்வாஜ பக்ஷின்னு சொன்னோம் இல்லையா, வேதத்துல ஒரு கதை. பரத்வாஜன் ஒரு ரிஷி, அவர் என்ன பண்ணா நூறு வருஷம் தபஸ் பண்றார். தபஸ் பண்ணா பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணா பிரம்மதேவன் பிரத்யட்சமாய் என்ன வேணும்னு கேட்டான். நூறு ஹண்ட்ரட் இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் கூட எனக்கு நான் ஆயுசு கொடுத்துட்டு போயிட்டான். மறுபடியும் வந்தா மறுபடியும் கேட்டா அது எப்படி நாலஞ்சு நேரம் ஆச்சு. பிரம்மதேவன் கேட்டா சரி நீ அடிக்கடி இப்படி எக்ஸ்டென்ஷன் கேட்கறே, அப்படி ஒன்றும் சம்சார வாழ்க்கை அனுபவிக்கிறோம் இல்லை, எவ்வளத்தாலும் தபஸ் தான் பண்ணி உட்காந்துருக்கீங்க, நீ எதுக்காக இப்படி நீ கேட்டேன்னு. அதுக்கு அந்த ரிஷி சொன்னாரா, நான் வேதத்தை முழுக்க கத்துக்கணும் அதுக்காக கேட்டேன். உடனே அந்த ரிஷியை வெளியில் அழிச்சுட்டு போய் அங்க இருக்கிற ஒரு பெரிய மலையை காண்பிச்சு நீ வேதம் சொல்றது அந்த மலை மாதிரி, நீ இப்ப கத்து நீ கத்துக்கிறதுங்கிறது ஒரு இப்படி மண்ணு மாதிரி, அதெல்லாம் ஆயுசு போறாதுன்னு சொன்னார். அப்படின்னு அந்த மாதிரி பரத்வாஜ காலக்ஷேபங்கள்லாம் பட்சிகள் காலக்ஷேபத்தை சொல்லிச்சே கலந்து பேசின பேச்சிரவம்னா திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் இவற்றை கலந்து ஆச்சாரிய காலக்ஷேபம் சாதிக்கிறாராம். இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருப்பணம் தாழ்னு ஒரு இடம், அந்த ஒரு மடம் சைவ மடம். இந்த மடத்து வாசல்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், இங்க யாத்திரையா பாத யாத்திரையா வந்துடுறவர் ராத்திரி ஆயிடுச்சு, இங்க படுத்து இந்த திண்ணையில படுத்து தூங்குறார். தலை மனுஷஞ்சி வச்சுண்டு, இந்த மனுஷஞ்சீரை வச்சிருந்து எத்தனை அந்த காலத்துல ₹100 வச்சிருந்தார் யாரோ திருவிட்டான். அந்த காலம் ₹100ங்கிறது இன்னைக்கு எத்தனையோ அதுக்கு ஈக்குவலா போய் பொழுது முடிஞ்சது. மடாதிபதி கிட்ட போய் என்ன சுவாமி உங்க மடத்து திண்ணையில
ஒரு யாத்திரிகன் படுத்து தூங்கறதுக்கு கூட ஒரு சேஃப்டி இல்லை, இது மாதிரி போயிடுச்சேன். அந்த வடாதிபதி இவர்கிட்ட கொஞ்சம் இவரை பார்த்த உடனே இவர் தேஜஸ் எல்லாம் பார்த்தா இவர்கிட்ட ஒரு பரிதாபம் ஏற்பட்டது. இருந்தாலும் அவருக்கு எப்படின்னா, சாதாரணமா அவர் திருடி போனதுக்கு பதிலாக பணம் கொடுத்தா கூட அவருக்கு ஏதோ ஒரு யாச்சனம் கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு என்னன்னா, தமிழ்ல ரொம்பவும் பாண்டித்தம் உண்டு அவனுக்கு, அவனுக்கு நல்ல தமிழ் தெரியுமான்னு கேட்டான் இவரை பார்த்து. ஏன்னா வடாதி அசாத்திய மோகம் தமிழ்ல, தமிழ பாண்டித்யம் உண்டானா? அதுக்கு இந்த பிராமணன் சொன்னாரா, நான் எங்க ஆச்சாரியன் சொல்ற தமிழ் ஒன்று சொல்றேன், உன்னாலே அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, இங்க சொல்லு பார்ப்போம்னா. அந்த வடாதிபதி சொல்றா, மூன்றில் ஒரு மூன்றும் மூவிரண்டும் முன்னான்கும் தோன்ற துறையும் துயர். மூன்றில் ஒரு மூன்றும் 3 × 1 = 3, மூவிரண்டும் 3 × 2 = 6, முன்னான்கும் 3 × 4 = 12, தோன்ற தொலையும் துயர். அதாவது பொருளாச்சாரியர்கள் ஆழ்வார்கள் திவி சுக்திகளை கலந்து காக்கிற ஆச்சாரியன் அட்டாட்சரம்ங்கிறது, மூன்றில் ஒரு மூன்றுனா மூன்று பதம் அட்டாட்சரம், மூவிரண்டுன்னா 6 பதம் துவயம், முன்னான்கும்னா 12 பதம் சரம ஸ்லோகம். அது மாதிரி இவன் என்ன பண்றானா, திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் இவற்றை கலந்து பேசின பேச்சரமம். ஏன்னா பிரணவத்தில் எம்பெருமானுக்கே ஜீவன் சேஷபூதன் சொல்றது, துவயத்துல உத்தரகாண்டத்துல இருக்க வாக்கியம் பிரணவார்த்தத்தை சொல்றது, துவயத்தின் பூர்வகண்ட வியாக்கியானம் சரம ஸ்லோகம் சொல்றது, இப்ப இதனுடைய விவரணம் அது, இதை டிஸ்கிரைப் பண்ணி அது, இப்படி மாறி மாறி இப்படி வாக்கியார்த்தம் செய்வது காதில் விழலையா? மந்திரங்களை ஒன்றோடொன்று கலந்து அர்த்தம் சொல்றார்களே காதில் விழலையார், கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ பேய் பண்ணி. பாகவதர்கள் பகவத் அனுபவத்தில் பேய் போல இருக்கக்கூடியவான்னு அர்த்தம். ஏன்னா கொடியே ஆழ்வார் சொல்றேன், அத்தனை அரங்கா என்று நிற்கின்றேன் பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே, ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரான் அப்படின்னா. அதனால பேய் பண்ணேன்னு சொன்னா பகவத் அனுபவத்திலே ஈடுபட்டதான ஒரு வியக்தின்னு அர்த்தம். வாசனருங்குழல் ஆச்சியர், வாசனருங்குழல்னா திருவாய்மொழி வியாக்கியானம் தெரிந்திருந்தால் தலை கூந்தல் உள்ள ஸ்திரீ போலே அப்படிங்கிற வியாக்கியானத்துல, ஆச்சியர்னா யாருன்னா கண்ணனை தவிர வேறு எதையும் நினையாத ஆச்சியர் போலே, சிவன் நாராயணனை தவிர வேறு தெய்வத்தை நினையாத ஆச்சாரியன், தேவதாந்தர ஸ்பர்ஷமே இல்லாத ஆச்சாரியன் அர்த்தம். பகவத் விஷயத்திலே ருச்சி உள்ள ஆச்சாரியன், வாசனை வாசனருங்குழல், வாசனை உள்ள குழல்னா பாரதந்திரியம் அர்த்தம். தயிர் கலைந்தால் வெண்ணெய் வருவது போலே ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மாவை சாகரிப்பவர் ஆச்சாரியன். மத்தினால் ஓஷப்படுத்த தயிரோம்னா திருவாய்மொழி என்ற திருப்பார்கடலை, புத்தி என்ற மத்து, பூர்வாச்சாரி ஸ்ரீசுக்தி என்ற கயிறு கொண்டு கடையும் ஆச்சாரியன். அதாவது புத்தி என்ற மத்தை கொண்டு திருமந்திரம் என்ற தயிர கடைஞ்சு வெண்ணையாகிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் என்ற ஞானத்தை அருளும் காலக்கிரமத்துவரி கேட்கலையா அப்படின்னு அதுக்கு விசேஷமா, தயிர் எவ்வளவு போக்கியமோ அப்படியே திருவாய்மொழி காலக்ஷேமம் அப்படி விசேஷமாக. நாயக பெண்பிள்ளாய், அதாவது ஆச்சாரியனுக்கு எப்படி பொருந்தும்னா, ராமானுஜரை பத்தி இத்திராஜ சப்ததியில சொல்றார் சுவாமி தேசிகன், அமுனா தபனா திசாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கிகாரயஷ்டிஹி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. ஆச்சாரிய பரம்பரைங்கிற ரத்ன மாலையில அதில் நாயகமான ரத்னம் பாஷ்யக்காரன். எப்படின்னா நடுநாயகமா இருக்காராம், அதுக்கு முன்னாலே ஆளவந்தார் போன்றவர்கள், அவருக்கு முன்னால் இருக்கிற ஆச்சாரியர்கள், அவருக்கு பின்னால் இருக்கிற ஆச்சாரியர்கள் தேசிகன் வரையில், முன்னால் இருக்கிறவர்கள் அதுக்கு பின் தோன்றியவர்கள், இவர்களுக்கு நடுவிலே ஒரு நாயக கண்பார் இருக்காராம். அதனாலதான் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியனே. கேசவனை பாடவும், கேசவனை பாடுறதுன்னா என்ன அர்த்தம்னா, அகங்கார மமகாரத்தை அழித்த ஆச்சாரியன். ஈஸ்வரனே இல்லை, அவனது காரியம் எதுவுமே இல்லை, எல்லாம் இயற்கை எப்படிலாம் பேசுறானோ, அதெல்லாம் அந்த அகங்காரத்தை அழித்த ஆச்சாரியன் அர்த்தம். நம்மாழ்வார் திருவாய்மொழியை ஆரம்பிக்கிச்சு அந்த அகங்கார மொழியத்துக்காக சொல்றார்,
முதல் பதிகத்துல உயர்வர உயர்நல உடையவன் யவனவன், அயர் வரம் அதிரம் அருளினன் யவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி யவனவன், துயரரு சுடரடி தொழில்கள் அன்மனவேன்னு ஆரம்பிச்சார். உடனே பெருமாள் பரதத்துவத்தை பேசி பத்து வாசனம் முடிஞ்ச உடனே அகங்காரத்தை விடணும் அப்படின்னு அறிவுரை மாதிரி ஆரம்பிச்சார். பார்க்கலாம். ஏன்னா அடுத்த அந்த பதிகத்தை சொல்லிச்சு, நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து அப்படின்னு. இந்த பாசனத்தை ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். அதான் நான் என்னுடையது என்றதான அந்த அகங்காரத்தை வேரோடு களைந்துன்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்துன்னு எதிராளியை பார்த்து அப்படி சொல்ற மாதிரி இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, வியாக்கியான ரொம்ப அழகுங்க. நான் எனதுன்னு சொல்றதுக்காக நான் சொன்னாலே இவர் நான் வென்று வெந்து விடுவேன் வென்று விடுவேங்கிறார். நான் சொன்னாலே நான் வெந்து விடுவேன் பயப்படுறாராம். நான் சொன்னாலே அகங்காரம் உள்ள வந்துடும்னா, நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து எதற்காக அப்படி சொல்றார் வியாக்கியானம் பாருங்க. ஆச்சாரிய பதத்தில் ஆசைப்பட்டு அல்ல, பகவத அனுபவத்தை முடித்து விட்டதல்ல, அசங்காதமான குணங்கள் இவரோ மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர், ஆதலால் மதிக்கும் சந்தோஷமில்லை, பின்னர் ஏனெனில் சர்வரும் இழக்கலாகாதென்று அருள்கிறார் அப்படின்னு. என்ன என்னன்னா, நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்துன்னு எதிர இருக்கிறவாள் அங்க உட்காந்து ஆச்சாரிய பதத்துல உட்காந்து ஓய் இதெல்லாம் முதல்ல இந்த அகங்காரத்தை எல்லாம் ஒழிச்சிடும் மனசுல வச்சுக்காது அப்படின்னு ஏதோ உபதேசம் பண்றதுக்காக ஆச்சாரிய பதத்துல உட்காந்து அட்வைஸ் பண்றதுக்காக சொன்னாரா? இல்ல இல்ல, பகவத அனுபவத்தெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு பத்து வருஷம் தான் பாட்டிருக்கா, உயர் வர உயர்நல உடையவன் ஆரம்பிச்சு எல்லாம் முடிச்சாச்சு, இது போதும், இனிமே உங்களுக்கு நான் வந்து பாக்கி விஷயத்தை சொல்ல போறேன்னு ஆரம்பிச்சாரா? அதுவும் இல்லை. என்ன குணங்களோ, எண்ண முடியாத குணங்கள் பகவானுடைய குணங்கள். இவரோ மயர்வு அற மதிநலம் அருளப் பெற்றவர், அதனால மதிக்கும் சந்தோஷம் இல்லை. பின்ன என்னத்துனா, மனசுல பட்ட உடனேயே நல்ல விஷயம், சர்வரும் இழக்கலாகாத என்று அருள்கிறார். நம்ம ஏற்கனவே ஏகஸ்வாதுல புஞ்சிதா சொன்ன பாருங்க கிருப்பாவில, அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் கிடைக்கணும், யாரும் இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு நான் எனது என்றவை வேர் முதல் மாய்த்து அப்படின்னு சொல்லாம, நீர் நுமது என்றவை வேர் முதல் மாய்த்து சொன்னாரே தவிர அடுத்தவாளுக்கு அட்வைஸுக்குன்னு இல்லை. ஏன்னா புரந்தரதாசர் புரந்தரதாசன் ஒரு பக்தர் திருமணம் பார்த்து பாடுறார், இன்னும் தேய பாரதேன்னு ஒரு கீர்த்தனை ஒன்று பாடினார். இன்னும் தய பாரதே தாசனமேலே பன்னக சயனி. நீ சொல்றாரு அவர் என்ன, இன்னும் தய பாரதே எங்கிட்ட நீ எங்கிட்ட ஏன்னா வரலன்னு அங்க கடிச்சிருந்த சலனத்தை, நானும் நன்னதோ என்ப நரகதொழகே பித்து நீனேகத்தீயூ நம்பித தாசன மேலே இன்னுதய பாரதி. நானும் நன்னது என்ப நரகதுலகே பித்து நீனேகத்தீயன் என்ன சொல்றார், நான் என்னதுங்கிறதான நரக நரகத்தை விழுந்து திண்டாடாம நீயே கத்தியினை நம்பியிருக்கின்ற இந்த தாசனத்தை உனக்கு வேண்டான்னு தயா வரலன்னு. அதாவது நானும் நம்பது நரகம் விட்டார் அவர். அதுதான் அதே அபிப்பிராயம் தான். ஆழ்வார் போன வழியில எல்லாம் பின்னிட்டு வந்த கவிகள் எல்லாருமே மகான்கள் போன மார்க்கத்துல போறவாகினால, அதான் நான் எனதுன்னு சொன்னாமல் நீர் நுவது என்று பேர் முதல் மாய்த்துன்னா, கேசவனை பாடவும் கேட்டே கிடைத்தியோனா, கேசவனை பாடுறதுன்னா ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா அகங்கார மமகாரங்களை எல்லாம் அழிக்கின்றார் என்பதாக இந்த பாசுரத்தை சோபதேசார்த்தம். இதுக்குண்டான ஆழ்வாரபுரமான அர்த்தத்தை பார்ப்பதற்கு இன்னைக்கு அவகாசம் இல்லாததுனால அர்த்த உபன்யாசத்தை சேர்த்து அனுபவிக்கலாது. ஏன்னா ஒரு ஒரு பாசுரத்திலையும் ஒரு ஒரு ஆழ்வார் அதே மனோபாவத்தை உள்ள அந்த பெண்ணை எழுப்புவதாக இதுல
இதுகாரம் பொறுமையாக அமர்ந்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வசிரேஷம் சர்வமங்களங்களும் சர்வாபீஷ்டங்களையும் அரங்கன கரப்பனும் ஆண்டாடும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமா முடிக்கிறோம். சிதமுகமணி நீலாச்சாரு கல்யாரகஸ்தரவன் அனுமிதாங்கி சாந்திர வாத்சல் ஜசிந்து அலகமணிகிதா விஸ்வக்மிரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விட்டு சித்தாத்மஜான யஸ்மாதேவமயா சர்வம் சாஸ்திரமக்ராகினான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேண மகிம் மகிஷா கோ ப்ராஹ்மணேப்ய சுபம் அஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடியிலே சரணம்.